சென்னை சோழிங்கநல்லூரில் டாக்டரை தாக்கி துப்பாக்கி முனையில் 20,000 ரூபாயை வழிப்பறி செய்த கொள்ளையர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை சோழிங்கநல்லூரில் நலம் ஹெல்த் கேர் என்ற பெயரில் கிளினிக் நடத்தி வருபவர் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த 28 வயதுள்ள சதீஷ்குமார். இவர் நேற்று முன்தினம் தனது மருத்துவமனையில் இருந்தபோது மர்ம நபர்கள் 2 பேர் உள்ளே புகுந்து மருத்துவம் பார்ப்பது போல் நடித்து மருத்துவர் கழுத்தில் கத்தரிக்கோளால் குத்தியதில் லேசான காயம் ஏற்பட்டது. வலியால் துடித்த மருத்துவரிடமிருந்து 20,000 ரூபாய் பணம், செல்போன், கார்சாவி ஆகியவற்றை பறித்து கொண்டு போலீஸில் சிக்காமல் இருக்க சிசிடிவியை சேதப்படுத்திவிட்டு தப்பிச் செல்ல முயன்றனர். அப்போது மருத்துவர் கூச்சலிட்டதால் அருகிலிருந்த பொதுமக்கள் திரண்டு கொள்ளையர்களை துரத்தினர். இதில் வெற்றி செல்வன் என்ற நபர் தப்பியோடிவிட்டார். ஆனால் பிரகாஷ் என்ற கொள்ளையன் தப்பி ஓடும்போது அந்த வழியாக வந்த கார் மீது மோதி கீழே விழுந்தார். கார் மோதியதில் காயங்களுடன் இருந்த பிரகாஷை பொதுமக்கள் பிடித்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். பிரகாஷை மீட்ட போலீசார் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். விசாரணையில் நீலாங்கரையில் வசித்து வரும் வெற்றி செல்வன் என்பவருடன் சேர்ந்து மருத்துவரிடம் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் நீலாங்கரையில் பதுங்கியிருந்த 35 வயதுள்ள வெற்றி செல்வன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 3 பேரை துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்தனர். இவர்கள் தங்கியிருந்த வீட்டை சோதனை செய்ததில் ஒரு துப்பாக்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்ட 3 பேரையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் பிடிபட்டுள்ள சிதம்பரத்தைச் சேர்ந்த சத்தியசீலன் இருவரும் பல ஆண்டுகால நண்பர்கள் என்று தெரிய வந்தது. 6 மாதங்களுக்கு முன் இருவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்த நிலையில் சதீஷ்குமாரிடம் அதிக அளவில் பணம் இருப்பதை அறிந்திருந்த சத்தியசீலன் அதை கொள்ளையடிக்க திட்டம் வகுத்து செயல்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. திட்டப்படி கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ், அவருடைய தம்பி பிரதாப், வெற்றி செல்வன் ஆகியோருடன் இணைந்து கொள்ளையை அரங்கேற்ற முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கைத்துப்பாக்கி ஏர்கன் வகையைச் சேர்ந்ததாகும். கடலூர் மாவட்டத்தில் இவர்கள் கொள்ளையில் ஈடுபட்ட போது பிடிக்க துரத்தி வந்த காவல் உதவி ஆய்வாளரிடமிருந்து தப்பிக்க இந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டியுள்ளனர். பல்வேறு கொள்ளை சம்பவங்களின் போது தப்பியோட இந்த துப்பாக்கியை கொள்ளையர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதற்காகவே இந்த துப்பாக்கியை வாங்கியதாகவும் கொள்ளையர்கள் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் கொள்ளையர்கள் 4 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். கொள்ளையர்களிடமிருந்து கத்தரிக்கோள், பெப்பர் ஸ்ப்ரே, சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.